Hey foodies, welcome to Aaha, Enna, Suvai. இன்னைக்கு நம்ம ரொம்ப டெலிஷியஸ் பீட்ரூட் ஹல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம திக் பாட்டம் கடாய் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம் நெய். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 to 12 வந்து கேஷ்யூ கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டு ப்ரௌன் வந்தால் போதும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அதே கீயில் வந்து இப்போ நம்ம பீட்ரூட் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டர் வந்துடும் வெளியில், பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துச்சு. இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்டவ்கிட்டே நின்று பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணிடலாம், சீக்கிரமாக முடியும். இப்போ இந்த வாட்டர் எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு மொத்தமாக அப்சர்ப் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ஒரு டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 250 ml ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணுமானா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு இதுவே போதும். இது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ 1 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நானும் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 7 to 8 டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுமா நினச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த குவான்டிட்டிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ மொத்தமாக நம்மளுக்கு அப்சர்வ் ஆகி நல்லா வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் கிட்ட நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கார்னிஷிங்காக. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.